ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்திய மிஷனரி இயக்கத்தின் சார்பில் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். ஆண்டவருடைய நிறைவான ஆசீர்வாதம் உங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருப்பதாக. கர்த்தர் நம்முடைய ஊழியங்களை ஆசீர்வதித்து வருகிறார். இந்திய தேசமெங்கிலும் நற்செய்தி அறிவிக்கின்ற அந்த மாபெரும் திருப்பணியில் ஏறக்குறைய 21 மாநிலங்களில் ஆண்டுடைய நற்செய்தியானது நம்முடைய மிஷனரிகள் மூலமாக அறிவிக்கப்பட்டு வருகிறது. காடுகளிலே மலைகளிலே அலைந்து திரிந்து இயேசு கிறிஸ்துவனுடைய நற்செய்தியை நம்முடைய மிஷனரிகள் சிறப்பாக அறிவித்து வருகிறார்கள். அவர்களுக்காக நீங்கள் செபியுங்கள். சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலும் ஆண்டவர் பெரிய ஒரு மாற்றத்தை ஆண்டவர் தருகிறார். குடி கெட்ட பழக்க வழக்கங்களிலிருந்து மக்கள் விடுதலை பெறுகிறார்கள். ஒரு சமுதாயம் சீரழிந்து போகிற சமுதாயத்தை ஒரு நல்ல ஒரு சமுதாயமாக உருவாக்குவதற்கு இன்றைக்கு நம்முடைய நற்செய்தியானது இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷமானது இன்றைக்கு ஜீவனுள்ளதாக பயன்படக்கூடியதாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் அந்தமான் தீவுகளில் ஆண்டவருடைய ஊழியம் சிறப்பாக நடைபெறுகிறது. அங்கே இருக்கிற மக்களுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. அவர்களுடைய வாழ்விலே ஒரு புதிய மறுமலர்ச்சியை உண்டாக்குவதற்கு இன்றைக்கு நம்முடைய மிஷனரிகள் அயராது ஆண்டவருடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஜவாதுமலை பகுதியிலும் திருவண்ணாமலை பகுதியிலும் அற்புதமான ஊழியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்திய சுவிசேஷ திருச்சபையின் விசுவாச பிள்ளைகள் மூலமாக இன்றைக்கு அங்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்கப்பட்டு ஆலயங்கள் கட்டப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். பேராயர் அவர்களுடைய காட்சி தரிசனம், எப்படியாவது ஆண்டவரை அறியாத மக்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும், பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும், சாபத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும், வியாதியிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி இந்த ஊழியத்தை உற்சாகப்படுத்தி அவர்கள் இந்திய தேசம் எங்கிலும் எல்லா பேராயங்களிலும் பேராயர்களையும் உற்சாகப்படுத்தி இந்த ஊழியத்தை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார். யாக்கோபு நிருபத்தில் 4:5 சொல்லுகிறது, நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியாக இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணுகிற ஆவியானவர், நம்மை தேற்றுகிற ஆவியானவர், நம்மை உணர்த்துகிற ஆவியானவர், நமக்கு என்னென்னலாம் தேவை என்பதை அறிந்திருக்கிற ஆவியானவர், அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்வில் பெரிய காரியங்களை ஆவியானவர் செய்கின்றவராக இருக்கிறார், உணர்த்துகிறார், கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர். அவர் கிருபையை அளிக்கிறார் என்று இந்த பகுதியிலே பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை புதியவைகளாக இருக்கிறது, ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியவைகளாக இருக்கிறது, நன்மையை கொண்டு வரக்கூடியவைகளாக இருக்கிறது. அவருடைய கிருபைக்காக நாம் காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே அவருடைய கிருபை நம்மை எப்படி பண்படுத்துகிறது என்பதை பாருங்கள். அந்த வசனத்தில் மிக அழகாக சொல்லுகிறார் யாக்கோபு 4:6, தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகவே தாழ்மை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருப்பது தாழ்மை. எவ்வளவு உயர்ந்தாலும் எவ்வளவு பெரிய நிலைக்கு சென்றாலும் தாழ்மையை தரித்து கொள்வது நம்முடைய மிகப்பெரிய கடமையாக இருக்கிறது. நம்முடைய தந்தை பேராயர் அவர்கள் 85வது பிறந்த நாளை காண்கிறார்கள். அவரிடத்தில் பேசுகிற பொழுதும் ஒரு பெருமையான வார்த்தை கூட பேசவே முடியாது. இந்திய தேசத்தில் 10,000 திருச்சபைகளை அவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள். எத்தனை இறையியல் கல்லூரிகள், ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான ஊழியர்களை உருவாக்கியிருக்கிறார்கள். லட்சக்கணக்கான விசுவாசிகளை ஆண்டவரிடத்தில் வழிநடத்தி இருக்கின்றார்கள்.
இன்றைக்கும் அந்த வைராக்கியம் குறையாமல் அவர்கள் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறார்கள். அவரிடத்தில் அதிகமாக நீங்கள் பார்க்க முடியும் தாழ்மை, பெருமையே அவரிடத்தில் அவருடைய வாழ்வில் இல்லை. ஆகவே இன்னொரு வசனம் மிக அழகாக சொல்கிறது, கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். உங்களை உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் ஒன்றுமே தேவையில்லைங்க. தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று வேதம் சொல்கிறது. எந்த சூழ்நிலையிலும் அந்த தாழ்மையை நீங்கள் தரித்து கொள்ளுகிற பொழுது, இயேசுவானவர் தாழ்மையை தரித்து கொண்டார், சீடரின் கால்களை கழுவினார், அவர் ஏழ்மையின் ரூபம் எடுத்து தாழ்மையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாய் இந்த உலகத்திலே வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் வாழ்ந்த நாட்கள் முழுவதுமே அவரிடத்தில் ஒரு பெருமையையோ மேட்டுமையோ நீங்கள் பார்க்கவே முடியாது. அதை போல தாழ்மை உள்ளவர்களை கடவுள் உயர்த்துகிறார். இன்றைக்கு உயர்த்தப்பட்ட அநேகருடைய வாழ்க்கையை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அவரிடத்தில் தாழ்மையை நீங்கள் கண்டு கொள்ள முடியும். மிஷினரிகளிடத்தில் இருக்கிற அந்த தாழ்மைகள் தான் இன்றைக்கு நம்மையெல்லாம் ஒரு உயர்ந்த இடத்துல கொண்டு வந்து வைத்திருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு அந்த தாழ்மையை தரித்து கொள்கிற பொழுது கடவுள் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறதை பார்க்கிறோம். எட்டாவது வசனம் சொல்கிறது, தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்திலே சேருவார். நம் ஆண்டவரிடத்தில் சேர்ந்திருப்போம், அவரோடு கூட இணைந்திருப்போம். திராட்சை கொடியானது திராட்சை செடியிலே நிலைத்திருக்கிறது போல அவரோடு கூட இணைந்த ஒரு வாழ்க்கை, அவரோடு கூட இணைந்து செல்லுகின்ற ஒரு வாழ்க்கையை வாழ்கிற பொழுது அது ஒரு பெரிய மகிழ்ச்சியை நமக்கு தரும், ஒரு பெரிய சந்தோஷத்தை நமக்கு தரும். ஆகவே தான் அவர் சொல்கிறார், தாழ்மையாக இருங்கள் என்று சொல்கிறார். இன்னும் 4:11 பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள், ஒருத்தரையும் குறை சொல்லாதிருங்கள், ஒருவருக்கொருவர் விரோதமான காரியங்களை நீங்கள் பேசாதிருங்கள், எல்லோரையும் அன்போடு கூட இணைத்து கொள்ளுங்கள். சகோதர சிநேகம் உங்களுக்கு வேண்டும் என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆகவே எல்லா சூழ்நிலைகளின் மத்தியிலும் நாம் மற்றவர்களை குறித்து குறை சொல்லாதபடிக்கு, மற்றவர்களுக்குரிய நல்ல பண்புகளை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது, கொஞ்சம் காலம் தோன்றி பின்பு தோண்டாமல் போகிற புகையை போல இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை மிகவும் குறுகினது, நம்முடைய வாழ்க்கை ஒரு மிக குறுகிய காலம்தான், நாளைக்கு என்ன நடக்கும்னே நமக்கு தெரியாது. ஆகவே நாளை தினத்தை குறித்து நமக்கு ஒன்றுமே தெரியாது. ஒருவேளை நாளைக்கு நாம் வாழ்வோம் என்பதே நிச்சயமற்ற ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான ஜனமே, கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு நான் இதை செய்வேன் என்ற அந்த மனதோடு கூட நாம் கடந்து வரும்படியாக அவர் அழைக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே நிறைவாய் அவர் ஒன்று சொல்லுகிறார், 17வது வசனத்தில், ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராகவே சுற்றித் தெரிந்தார் என்று வேதம் சொல்கிறது. உங்களுக்கு நன்மை செய்கின்ற வாய்ப்பு கிடைக்குமே ஆனால் அதை உடனடியாக செய்து விடுங்கள். எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் செய்கிற போது அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகவே நன்மை செய்கின்ற தருணத்தை நீங்கள் இழந்து போனால் அது உங்களுக்கு பாவமாக மாறிவிடும். இன்றைக்கு எங்கேயோ இருக்கிற மக்களுக்காக நாம் உதவி செய்கின்றோம், எங்கேயோ இருக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பதற்கு நாம் உதவி செய்கின்றோம், ஆலயங்கள் இல்லாதவர்களுக்கு ஆலயங்களை கட்டுவதற்கு நாம் உதவி செய்கின்றோம், ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்கு எத்தனையோ திட்டங்களை நாம் தந்து அதை நாம் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆகவே இதெல்லாம் நாம் நம்முடைய வாழ்வில் நன்மை செய்வதற்கான அடிப்படை காரணங்களாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நன்மை செய்வதற்கு படியுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நன்மையை செய்கிற போது அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். தேவையுள்ள மக்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் அனாதைகளையும் நீங்கள் ஆதரிக்கும்படியாக ஆண்டவர் உங்களை அன்போடு கூட அழைக்கிறார். இந்த உள்ளம், நன்மை செய்கின்ற ஒரு உள்ளம், மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற ஒரு உள்ளம் நிச்சயமாகவே நமக்கு தேவை. அதை ஆண்டவர் அங்கீகரிக்கிறவராக இருக்கிறதை பார்க்கிறோம். அன்னை தெரேசா கல்கத்தா பகுதியில் அங்கே இருக்கிறதான குஷ்டரோகிகள் மத்தியில், ஏழை எளியவர்கள் மத்தியில் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தார்கள்.
இன்றைக்கும் அவருடைய பெயர் அங்கே நிலைத்திருக்கிறதை பார்க்கிறோம். இந்திய தேசத்தின் வரலாற்றிலே ஒரு சிறந்த ஒருவராக அவர்களே இன்றைக்கும் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் உங்களை அபரிமிதமாய் வழிநடத்துவதற்கு உங்களை அர்ப்பணியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே செய்து நிறைவேற்றுவாராக. ஆமேன். ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு ஆண்டவரே நீர் உதவி செய்யும்படியாய் கூட ஜெபிக்கின்றோம். ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னம், ஒரு விடுதலை ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். மாறாத ஆண்டவருடைய திருக்கரத்தில், அற்புதங்களை செய்கின்ற ஆண்டவருடைய திருக்கரத்தில் இதோ நம்முடைய பிள்ளைகளை நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொருவருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும் கர்த்தாவே. வியாதிகள் மாறட்டும், கஷ்டங்கள் மாறட்டும். பிள்ளை செல்வத்துக்காய் காத்திருக்கிறவர்கள் அநேகர் உண்டு ஆண்டவரே. அவருடைய கர்ப்பங்கள் திறக்கப்படட்டும், இருக்கிற பலவீனங்கள் மாற்றப்படட்டும் ஆண்டவரே. கடன் பிரச்சனைகளினாலே ஆண்டவரே எப்படி இந்த என்னுடைய வாழ்க்கையை நடத்துவது என்று சொல்லி யோசித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கட்டும். இந்திய தேசம் ஆசீர்வதிக்கப்படட்டும். நன்மைகள் செய்வதற்கு ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம். பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமென். இந்திய மிஷனரி இயக்கம் 1974 ஆண்டு நமது தந்தை பேராயர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது. இதன் நோக்கம் சுவிசேஷம் அறிவிக்கப்படாத மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிப்பது, அவர்கள் வாழ்வாதாரங்களை உயர்த்துவது, சமுதாயத்தில் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக அங்கீகரிக்கப்பட்டு தேவநாமத்தை மகிமைப்படுத்த வழிவகுப்பது. தற்போது ஐஎம்எம் ஊழியமானது நமது இந்திய தேசத்தில் ஏறக்குறைய 21 மாநிலங்களில் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யக்கூடிய மிஷனரிகள் அனுப்பப்பட்டு இருக்கிறார்கள். அவர்கள் மூலமாக ஏறக்குறைய 10,000 திருச்சபைகள் இந்திய தேசத்தில் ஸ்தாபிக்கப்பட்டு இருக்கிறது. இந்திய விசுவாசிகளால் இவ்வூழியம் தாங்கப்பட்டு மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இவர்கள் இந்த மக்களின் தேவைகளுக்காக ஜெபிக்கவும் கொடுக்கவும் செய்கிறார்கள். ஆலயம் இல்லாத இடங்களில் கடந்த 10 ஆண்டுகளில் ஏறக்குறைய 300க்கும் மேற்பட்ட ஆலயத்தை கட்டி கொடுத்திருக்கிறார்கள். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் மட்டும் ஏறக்குறைய 200க்கும் மேற்பட்ட ஆலயங்கள் கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது. 7 பள்ளிகள், 2,000க்கும் அதிகமான பிள்ளைகள் கல்வி பயின்று கொண்டிருக்கிறார்கள். பள்ளிக்கூடங்களில் படித்து முடித்த பிள்ளைகள் கல்லூரி வரை படிக்க வைக்கப்படுகிறார்கள். மிஷனரி பிள்ளைகளும் கல்வி பயில உதவி செய்யப்பட்டு வருகிறது. ஏழை எளிய பெண் பிள்ளைகளுக்கு தையல் பயிற்சி அளிக்கப்பட்டு இன்றைக்கு அவர்கள் அதன் மூலம் வருவாய் ஈட்ட வழிவகுக்கப்பட்டிருக்கிறது. தண்ணீர் வசதி இல்லாத பள்ளிக்கூடங்களில் குடிநீர் வசதி செய்து தரப்பட்டுள்ளது. 3 வேளையும் இலவச உணவு வழங்கப்படுகிறது. இலவசமாக நமது விடுதிகளில் தங்க வைக்கப்படுகின்றனர். ஆவிக்குரிய நிலையில் நல்ல வளர்ச்சி காணப்படுகிறது. 10,000க்கும் மேற்பட்ட மால்தோ சிறுவர்களுக்கு விடுமுறை வேதாகம பள்ளி மற்றும் சிறுவர் ஊழியத்தின் மூலமாக சிறப்பான இறைக்கல்வி அளிக்கப்படுகிறது. ஏறக்குறைய 1,250 மிஷனரிகள் இந்திய தேசமெங்கும் இருக்கிறார்கள். ஊழியத்தை உற்சாகமாக செய்ய அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. வேதாகம பள்ளிகள் மூலம் 1 வருட மற்றும் 2 வருட பயிற்சிகள் அளித்து அவர்கள் போதகர்களாக ஆண்டவருடைய அருட்பணி செய்கிறவர்களாக உருவாக்கப்படுகிறார்கள். பல இன பல மொழி பேசும் மக்கள் மத்தியில் நம் ஊழியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவர்கள் சொந்த மொழியில் அவர்களுக்கு வேதாகமம் வழங்கப்படுகிறது. கடந்த ஓராண்டில் 10,000க்கும் மேற்பட்ட வேதாகமங்கள் மால்தோ மொழியிலும், சந்தால் மொழியிலும், சோரா மொழியிலும் மற்றும் தெலுங்கு மொழியிலும் வழங்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். இந்திய தேசத்தின் இமய முதல் குமரி வரை பரவி இருக்கும் இந்திய மிஷனரி இயக்கத்தின் ஊழியத்திற்காக ஜெபியுங்கள், கொடுங்கள். மிஷனரி தலைவர்கள் எழும்பி பிரகாசிக்க எல்லா தடைகளும் உடைக்கப்பட இந்திய தேசம் ஆண்டவருக்கு சொந்தமாய் மாறும்படி நாம் முழங்காலில் நிற்போம், தியாகத்தோடு தாங்குவோம், இறை ராஜ்யத்தை கட்டுவோம். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இந்திய சுவிசேஷ திருச்சபை இந்திய மிஷனரி இயக்கத்தின் மூலமாக இந்த நிகழ்ச்சிகள் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் பெயரானந்தம் கொள்கிறோம். உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உங்களுக்கு உண்டாயிருப்பதாக. இந்திய சுவிசேஷ திருச்சபையும் இந்திய மிஷனரி இயக்கமும் இன்றைக்கு இணைந்து
இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களிலும் நல்லதொரு மிஷினரி பணியை செய்து கொண்டிருக்கிறது. மக்களை மக்களாக வாழ வைப்பது, மக்களுக்கு நன்மைகளை செய்வது, மக்களை ஜெபிக்க வைப்பது, மக்களை அன்பு செலுத்த வைப்பது, பாவ பழக்கத்திலிருந்து விடுதலையாக்க வைப்பது, தேசத்திற்காக முழங்கால் படிக்கிட்டு செபிக்க வைப்பது, இப்படி நிறைய காரியங்களை இந்த மிஷினரி பணிகள் மூலமாக கற்றுக் கொடுக்குறோம். இந்தியா முழுவதும் 1300 மிஷினரிகள் இப்படிப்பட்ட ஒரு நல்ல பணிகளை செய்து கொண்டிருக்கிறாங்க. யாரையும் மதம் மாற்றுவதோ எந்த பழக்கமுமே கிடையாது. மக்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும், நம்முடைய தேசத்தை நேசிக்கணும், அவர்கள் ஒழுக்கம் உள்ளவர்களாக வாழணும், நல்லா சம்பாதிக்கணும், நல்லா உழைக்கணும், எந்த பாவ பழக்கத்திற்கு அடிமையாகி விடக்கூடாது, அவர் நடக்கிற நடை சரியாக இருக்கணும். இன்றைக்கி பாருங்கள், எனக்கு சில பேர் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, எப்படி எப்படியோ இருக்கணும்னு நினச்சேன், என் வாழ்க்கையில் என்னால் அப்படி வாழ முடியாமல் போச்சு, நான் தாறுமானான வழியிலே போய் கொண்டிருக்கிறேன். நிறைய பேர் சொல்கிறாங்க, என்னுடைய வழி சரியில்லை, தாறுமாறான ஒரு வழியில் போய்கிட்டு இருக்கிறேன், எனக்கு ஒரு நல்ல வழியை சொல்வதற்கு ஆள் இல்லை. இப்படி நிறைய பேர் முறையிடுகிறதை நான் நிறைய நேரங்களில் பார்த்துருக்கிறேன். என்னோடய தொடர்புகளில் பலர் இப்படி சொல்கிறாங்க, வாழ வழி தெரியலையா, கடன் வாங்கிட்டேன், அதை எப்படி அடைக்கிறதுன்னு ஒரு வழி தெரியலை, ஒரு போதை பழக்கத்துக்கு அடிமையாயிட்டேன், வெளியில் வருவதற்கு வழி தெரியலை, என் வீட்டிலே யார் மேலேயும் எனக்கு அன்பு செலுத்துகிற எண்ணமே வரலை, எரிச்சல் அடைகிறேன், அதிலிருந்து வெளியில் வருவதற்கு வழி தெரியலை. நிறைய சொல்லுகிற மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட மக்கள் மத்தியிலே தான் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். மக்களை முறைப்படுத்தி வாழ வைக்க, அவர்களை உழைக்க வைக்கணும். இன்னும் சொல்லப்போனால் பல இடங்களில் தையல் பயிற்சி நடத்துகிறோம். ஏழை எளிய மக்களுக்கு தையல் பயிற்சி நடத்தி அவர்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை பெருக்கி பாருங்கள். மால்டோ மக்கள் மத்தியில் 15 வயசுலேயே திருமணம் ஆயிரும். அவங்க வாழ்க்கை அப்படி, அவங்களுக்கு ஒரே வரியில் சொல்லிக் கொடுத்தோம், இந்திய நாட்டு சட்டம் அப்படி, 18 வயது பெண்ணுக்காகணும், பையனுக்கு 21 வயதாகணும், அதுவரையில் திருமணமே பண்ணக்கூடாது சொல்லி கொடுத்து அவர்களுக்கு முறையான தொழில் பயிற்சிகளை கற்றுக் கொடுக்கணும். பெண்களுக்கு நல்ல அருமையான தையல் பயிற்சி கொடுத்து அவர்களை உருவாக்கி வசனங்களை கற்றுக் கொடுத்து இதன்படி பரிசுத்தமாய் வாழ வழிகளை கற்றுக் கொடுத்து அவர்களுக்கு ஒரு தையல் இயந்திரத்தை கொடுத்து ஒரு கிராஜுவேஷன் வச்சு சர்டிஃபிகேட் கொடுத்து சமுதாயத்திற்குள்ளே அனுப்புகிறோம். அந்த பிள்ளைகள் 4000-5000 சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமுதாயத்தில் 4000-5000 சம்பாதிச்சா பேரண்ட்ஸ் பெற்றோர்கள் சீக்கிரத்தில் பெண்களுக்கு திருமணமே பண்ண மாட்டாங்க, வருமானம் இருக்கிறதுனால. 21 வயது அப்படி ஆயிடுது. பையன்களுக்கு அதே மாதிரி கல்வி அறிவை கற்றுக் கொடுத்து நிறைய தொழில் பயிற்சிகளை கற்றுக் கொடுத்து உருவாக்கி அவர்களை முறைப்படுத்தி வாழ வைப்பது, இல்லைன்னா ஏதோ ஒரு பாவ பழக்கத்தில் போய் அடிமையாயிருவாங்க. ஒரு பொண்ணை நேசிச்சேன்னு சொல்லியிலே 13-14 வயசில் திருமணமாகி, 16 வயசில் தகப்பனாகி தாயாகி, என்ன சூழ்நிலை பார்த்தீங்களா? இவைகளிலிருந்து மக்களை வெளியிலே கொண்டு வருதான் நல்ல ஒரு மிஷினரி பணி. இதைத்தான் இந்திய சுவிசேஷ திருச்சபை, இந்திய மிஷினரி இயக்கமும் இணைந்து செய்து கொண்டிருக்கிறது. ஊழியத்தையும் பணித்தளத்தையும் வந்து பார்த்தால் தெரியும் அங்கே என்ன நடக்கிறது என்பதை. யாரையும் மாற்றுவது, மதம் மாற்றுவதே கிடையாது, மக்களுக்கு நல்ல காரியத்தை கற்றுக் கொடுப்பது, வேத வசனத்தை சொல்லிக் கொடுத்து அதன்படி முறைப்படுத்தி வாழ வைப்பது, அவர்கள் சமுதாயத்திலே அவங்க நல்லவங்களாக மாறி இன்றைக்கி இந்த சமுதாயத்தில் நல்ல லீடர்ஸ் தோன்றி, தலைவர்கள் தோன்றி, கிராமங்கள் ஒருமிக்கப்பட்டு ஒருங்கிணைக்கப்பட்டு ஒருவரை நேசித்து அன்பு செலுத்தி முறைப்படி திருமணம் செய்து, ஒரு காலத்தில் பெண்ணு பிடிச்சா 14 வயசானாலும் பரவாயில்ல, பன்றியை மாற்றிட்டு திருமணத்தை முடிச்சுக்கிடுவாங்க. இப்போ அப்படி இல்லை, பதிவு செய்யப்பட வேண்டும் திருமணம், அவங்களுக்கு நல்ல ஆதார் அட்டை வாங்கி கொடுப்பது. நிறைய பேருக்கு பர்த் சர்டிஃபிகேட்டே இருக்காது, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாருடைய ஆதார் அட்டையிலையும் 1/1/1998 தான் இருக்கும். காரணம், அந்த பகுதியில் அப்படிப்பட்ட ஒரு முறைமை இதுவரை கடைபிடிக்கப்படவில்லை. இப்பொழுது அந்த சமுதாயத்தில் இவைகளையெல்லாம் சொல்லிக் கொடுத்து பிறப்பை பதிவு செய்யணும், எப்படி பதிவு செய்வது, இதை மிஷினரிகளே உதவி செய்வாங்க. அப்படி அந்த மக்களை முறைப்படுத்தி வாழ வைப்பதைத்தான் ஒரு மிஷினரி பணியாக இந்திய சுவிசேஷ திருச்சபையும் இந்திய மிஷினரி இயக்கமும் இணைந்து செய்து கொண்டிருக்கிறது, மக்களுக்கு வாழ வழிகளை கற்றுக் கொடுப்பது. பிள்ளைகள் இன்றைக்கி எத்தனை பேர் வழி தெரியாமல் அலைந்துக்கிட்டு இருக்கிறாங்க தெரியுமா? நல்ல வழி எதுனே தெரியல, குறுக்கு வழியில் போய் சம்பாதிக்கலான்னு பார்க்குறாங்க. இல்லை, நேர் வழியில் சம்பாதிக்கணும், நம்ம நாட்டை நேசிக்கணும், தேசத்திற்காக ஜெபிக்கணும், தேசத்தில் செலுத்த வேண்டிய வரிகளை செலுத்தணும், எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குறோம், சொல்லிக் கொடுக்குறோம், ஆளுகிற தலைவர்களுக்காக உபவாசித்து ஜெபிக்க கற்றுக் கொடுக்குறோம். அதனால தான் இந்திய தேசம் இன்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறது. ஜெபிப்பது, கடவுளத்தில் இயேசுவிடத்தில் வேண்டுதல் செய்வது, என் தேசம் நல்லா இருக்கணும், என் தேசம் ஆசீர்வதிக்கப்படணும், முறையிடுகிறோம், ஆண்டவர் தேசத்தை ஆசீர்வதிக்கிறார், இதுவரை நடத்தி வந்திருக்கிறார். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் ஞாபகப்படுத்துகிறேன் பாருங்கள். சங்கீத புஸ்தகம் 17 இதை எழுதிய தாவீது என்பவர்
ஒரு நல்ல ஒரு வசனத்தை எழுதி வைத்திருக்கிறார். பாருங்கள், சங்கீதம் 17:5, என் காலடிகள் வலுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். இது நல்ல ஒரு ஜபம். என் காலடிகள் வலுவாதபடிக்கு, வழியை விழுந்துரு விடாதபடிக்கு. வழுதுனா என்ன ஆகும்? மழை பெய்தால் சேரும் சவதியாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கை வழி கீழே விழ வேண்டிய சூழ்நிலை வரும். ஒரு வாகனத்தில் வேகமாக போனால் வழிக்கு கீழே விழ வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். அதற்கு பேர் விபத்து. இப்படிப்பட்ட நிறைய காரியங்கள் உண்டு. வழியிலே வழுகாதபடிக்கு, ஓடுகிற பஸ்ஸில் ஏறினால் வழியை கீழே விழுந்து விடுவோம். ஓடுகிற ட்ரெயினில் போய் ஏறினால் நம்ம வாழ்க்கை அப்படித்தான். ஓடுகிற தண்ணியில் இறங்கினாலும் அப்படித்தான். அப்படிப்பட்ட காரியம் நடக்காதபடிக்கு, என் காலடிகள் வலுவாதபடிக்கு என்னுடைய நடைகளை, பாருங்கள், ஒரு மனிதனுடைய நடைகளை நீங்கள் அப்படி சொல்லி கேட்டு பாருங்கள், என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். ஆண்டவர் நமக்கென்று ஒரு வழியை வைத்திருக்கிறார். நான் பிரியமான தேவ பிள்ளைகளை பேசுகிற, நான் ஒரு வியாபாரி, நான் ஒரு முழு நேர ஊழியனே அல்ல. வாழ்க்கையில் என் சொந்த வாழ்க்கையில் என் வழியிலே போயிட்டே இருந்தேன். என்னுடைய வழி வேறு மாதிரி இருந்தது, என்னுடைய நடைகள் வேறு மாதிரி இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு நாளிலே ஒரு நாள் ஆண்டவரை நான் நேரடியாக சந்தித்தேன். ஆண்டவர் என்னை கூப்பிட்டார். மனந்திறந்து சொல்கிறேன், இந்திய தேசத்தில் வாழ்கிற மக்களை பார், அந்த மக்களுக்கு நன்மை செய்யத்தான் நான் உன்னை நடத்தப் போகிறேன், எனக்கு வேறு எதுவுமே தெரியாது. ஆண்டவர் என்னை அழைத்தார், ஒரு சத்தம் கேட்டது, கூப்பிட்டார். நான் சொன்னேன், எனக்கு நிறைய பணம் வேணும், காசு தாங்க, சம்பாதிக்கிறதுக்கு பலத்து தாங்க, வியாபாரம் பண்ணி தான் நான் இந்த ஊழியத்தை செய்வேன், யாருக்கிட்டே 100 ரூபா கடன் வாங்க மாட்டேன் என்று சொல்லியெல்லாம் ஆண்டவரிடத்தில் முறையிட்டேன். ஒரு வழியை கற்றுக் கொடுத்தார், ஒரு வியாபாரத்தை செய்ய வைத்திருக்கிறார். இன்றைக்கும் 72 வயது முடிந்த நாட்களில் கூட அதை வியாபாரத்தை செய்ய முடியாக்கத்தில் வைத்திருக்கிறார். இந்த இன்றைக்கும் இந்தியா முழுவதும் பணித்தளங்களுக்கு போக, நம் தேச மக்களுக்கு நன்மை செய்ய இந்திய சுவிசேஷ திருச்சபையில், இந்திய மிஷினரி இயக்கத்தில் கர்த்தர் இணைத்து வைத்திருக்கிறார். இப்படி ஒரு நல்ல பணியைத்தான் இந்திய மிஷினரி இயக்கமும் இந்திய சுவிசேஷ திருச்சபை இணைந்து செய்து கொண்டிருக்கிறது. மக்களை உருவாக்குற பணி, மனநிறைவோடு சொல்கிறேன், ஒரு வியாபாரியாகவே சொல்கிறேன், வியாபாரத்தோடு கூட இந்த பணியை செய்ததில் எனக்கு அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு மனநிறைவு. காரணம், அநேக தரப்பட்ட மக்களை நாங்கள் சந்திக்கிறோம், பல மொழிகள் பேசுகிற மக்களை சந்திக்கிறோம். எல்லோரும் இந்தியர்கள், எல்லோரும் இந்திய மக்கள். அவங்க எங்களை நேசிக்கிறாங்க, நாங்கள் அவங்கள நேசிக்கிறோம். அவங்களுக்கு நல்ல வழியை கற்றுக் கொடுக்குறோம். இப்படி தான் நீங்கள் வாழணும்னு சொல்லி சொல்லிக் கொடுக்குறோம். எப்படி வீடு கட்டி நல்ல முறையாக அதில் சுகாதாரமாக குடியிருப்பது, தண்ணீரை எப்படி பருகுவது, நல்ல முறையில் உடலை சுத்தமாக வைத்துக்கொள்வது எப்படி, பிள்ளைகளுக்கு கல்வி அறிவு கொடுத்து அவர்களை உருவாக்கி நல்வழிப்படுத்துவது. சங்கீதக்காரன் சொல்கிறார், பாருங்கள், என் காலடிகள் வலுவாதபடிக்கு என் நடைகளை முது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். 2005 இந்தியாவில் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நான் போயிருந்த பொழுது அங்கே வாழ்கிற பல மக்கள் குடித்து விட்டு ரோட்டிலே நடமாடி கொண்டிருப்பதை பார்த்தேன். சில இடங்களில் கரண்ட்டே இருக்காது, இரவு. அங்கே வார சந்தை உண்டு, சந்தையில் போய் எல்லாத்தையும் வாங்குவாங்க. வடிக்கப்பட்ட சாராயங்களும் விற்கப்படும். இவைகளை வாங்கி குடித்து விட்டு கணவன் நல்லா நடப்பார், மனைவி ரோட்டில் விழுந்து கிடப்பாங்க, அவர் தூக்கி தூக்கி எழுப்புவார், அந்த அம்மாவில் நிற்க முடியாது. இந்த கொடுமையான காரியங்களை பார்த்த பிறகு அவர்களை ஒருமுகப்படுத்தி ஒரு இடத்தில் கூடி வர வைத்து, இதெல்லாம் தப்பு, தவறு, இது வாழ்க்கையில் சீரழித்து விடும், அதோடு கூட முறை இல்லாமலே வாழ்வாங்க, ஒரு பெண் பிடிக்கவில்லை என்றால் வேறு யாரையாவது கூட போகலாம், அப்படிலாம் இருந்த காலத்தில் இந்த வேதம் சொல்கிறது ஒரே மனைவியுடைய புருஷனாக இருக்கணும். வேதம் சொல்லி கொடுத்துருக்கிறது மனைவிகள் புருஷனுக்கு கீழ்ப்படைந்திருக்கணும். நிறைய காரியம் இந்த வேதத்தில் வசனங்களை கற்றுக் கொடுத்தோம். இதை என்படி முறைப்படுத்தி இன்றைக்கு நல்ல குடும்பங்களாக வாழ வைத்து, அவர்கள் நல்ல வழிப்படுத்தி, அவர்கள் வழி விலகாதபடிக்கு கர்த்தருடைய வழிகளை பின்பற்றி வரும்படியாக நல்ல வழிகளை கற்றுக் கொடுத்துருக்கிறோம். நாம் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, வட இந்தியாவிலே நாங்கள் போகிற கிராமங்களுக்கெல்லாம் ஒரு காலத்தில் ரோடு வசதியே இருக்காது. சில மக்கள் கேட்பாங்க, நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்க விரும்புகிறோம், எங்களுக்கு ஒரு ஆலயம் கட்டி கொடுங்கன்னு சொல்லி ஏதோ எங்களால் முடிந்த உதவிகளை செய்வோம். அரசாங்கமே அந்த இடத்திற்கு ரோடு போட்டுருவாங்க. அந்த ஊரில் அவ்வளோ ஒரு மாற்றம் வரும். மாற்றம் வந்த உடனே அரசாங்கமே ரோடு போடும், அரசாங்கமே அந்த ஊருக்கு போர் போட்டு கொடுப்போம், போர்வெல் போட்டு கொடுப்பாங்க, அரசாங்கமே அந்த ஊரில் சோலார் பேனல் கொண்டு வைப்பாங்க, ஊரில் வெளிச்சம் வரையும். எப்படி வருகிறதுன்னு எனக்கு தெரியாது. இது எந்த மாற்றமும் அல்ல, கடவுள் சொல்கிற வழியை கற்றுக் கொடுப்பது. சங்கீதக்காரன் அதை சொல்ல, என் காலடிகள் வலுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். நம்முடைய வழிகள் சரியாக இருக்கணும்னா கடவுளுக்கு ஆட்டுகிற வழியில் போகணும். சங்கீதம் 32:8 இப்படி சொல்லப்பட்டிருக்கிற, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். நான் செய்கிற வியாபாரத்தில் கூட வழி தெரியாத சூழ்நிலைகள் சில நேரத்தில் வரும், முழங்கால் படிட்டு செபிக்க ஆரம்பிப்பேன், ஆண்டவர் எனக்கு நல்ல வழிகளை கற்றுக் கொடுப்பார். அதனால தான் வியாபாரத்தில் இதுவரைக்கு எந்த விதமான
ஃபெயிலியர் இல்லாமல் எந்த விதத்திலும் வழி விலகாதபடிக்கு வழிக்கு விழாதபடிக்கு அவரே நிலைநிறுத்தியிருக்கிறார். அதனால தான் சொல்லுவேன், நான் ஒரு சாதாரண ஒரு வேலைக்காரன், என்னுடைய கம்பெனி கடவுளுக்கு சொந்தம், அவர் தான் புறப்புறாயிட்டார். மனந்திறந்து சொல்கிறேன், நான் அவரிடத்தில் வாரம் கூலி வாங்குகிற ஒரு கூலிக்காரனாக தான் வேலை செய்கிறேன். ஆம்பரியமான தேவப்பிள்ளையில் அரசாங்க பதிவில் தான் புறப்புறேட்டர் போடப்பட்டிருக்கிறோம். எனக்கு புறப்புறேட்டர் ஆண்டவராக இயேசு போதித்து நடத்துகிறார். இதுதான் வழி. இதை செய்யாத, இதை வாங்காத, இங்கே போகாத, இங்கே உட்காராத, இதை செய், இது தப்பு, இது தவறு, தெளிவாய் சுட்டி காட்டுகிற ஒரு கடவுளை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறேன். அதனால் தான் இதை அனுபவமாக இந்த சங்கீதக்காரனை தாவிது சொல்கிறார், என் காலடிகள் வலுவாதபடிக்கு என்னுடைய நடைகளை மூது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். கடவுள் நமக்கென்று ஒரு வழியை வைத்திருக்கிறார். அது அற்புதமான வழி. பாருங்கள், ஒரு விமானம் மேலே ஏறுகிறது, அது அப்படியே போக 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 மேகத்தை கடந்து அதன் பிறகு மேலே போயிடும். அதன் பிறகு குறிப்பிட்ட இடத்திற்கு அது போய் எப்படி சேருகிறது? அங்கே மேலே எந்த வழிகளும் கிடையாது. ரேடார் மூலமாக, கண்ட்ரோல் ரூம் மூலமாக விமானம் கட்டுப்படுத்தப்பட்டு சென்னையிலேருந்து புறப்படுகிற விமானம் நேரடியாக 2.5 மணி நேரத்தில் டெல்லி போய் சேருகிறது, 2 மணி நேரத்தில் கல்கத்தா போய் சேருகிறது. அதற்கு ஒரு வழியை மனிதனே கண்டுபிடித்து வைத்திருக்கலாம். ஆனால் மனிதனுக்கு நடக்க வேண்டிய ஒரு வழியை இந்த கடவுள் சொல்லிக் கொடுக்குறார். அவர் தான் இயேசு. உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறேன், என் காலடிகள் வலுவாதபடிக்கு என் நடைகளை முதல் வழிகளில் ஸ்திரப்படுத்தும். நம்முடைய வழி தாறுமாறாய் போகக்கூடாது. நம்முடைய வழி சரியாக இருக்கிறதா என்பதை நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ரோட்டில் இத்தனை கிலோமீட்டர், இது இந்த ஊருக்கு போகிற வழி, இப்போ லொக்கேஷன் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு, ஆனால் அவைகளே தவறும். ஆனால் கடவுள் ஒரு வழியை காண்பித்தால் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் வியாபாரத்தில், உங்களை அன்றாட காரியத்தில், உங்கள் திருமண வாழ்க்கையிலே, எந்த காரியமாக இருந்தாலும் படிப்பில் கூட உங்களுக்கு எந்த விதமான குறைகளும் வராது. நீங்கள் வழி விலகி போகவே மாட்டீங்க. அப்படிப்பட்ட ஒரு பணியைத்தான் மிஷினரி பணியாக இந்திய சுவிசேஷ திருச்சபையும் இந்திய மிஷினரி இயக்கம் இணைந்து செய்து கொண்டிருக்கிறது. இந்த ஊழியத்தை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினால் எங்களோட கூட தொடர்பு கொள்ளுங்கள். அநேக மிஷினரிகளை தாங்குவதற்கு முன் வாருங்கள். நல்ல பணிகளை இந்தியா முழுவதும் செய்கிறோம். தொடர்ந்து செபியுங்கள், கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை வாழ்க்கையிலே வழி தவறி இருந்தால் இப்போ ஒப்பு கொடுத்து செபிக்க போகிறோம். நல்ல வழியை காட்டுங்கப்பா. தாறுமாறான வழிக்குள்ளே நான் போக மாட்டேன். ஒரு போதை பழக்கத்துக்கு அடிமையாக மாட்டேன். என் தேசத்திற்காக செபிப்பேன். என் மனைவியை நேசிப்பேன். என் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்திருப்பேன். நல்லா படிப்பேன். நல்ல உள்ளத்தோடு கூட வாழ்வேன். என் தேசம் நல்லா இருக்கணும். என் மக்கள் மேல் அன்பு செலுத்துவேன். ஒரு நல்ல வழியை கற்றுக் கொடுக்குற ஆண்டவரிடத்தில் மனந்திறந்து இப்போ பேச போகிறோம். கண்களை மூடி ஜெபிப்போமா? ஒருவேளை கண்ணீரோடு கூட இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருந்தால் பிரியமான தேவப்பிள்ளைகளே, கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. இந்திய மிஷினரி இயக்கம், இந்திய சுவிசேஷ திருச்சபை ஊழியங்களுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போமா? தகப்பனே, நல்ல நேரத்திற்கு அமுக்கு நன்றி சொல்கிறோம். எங்கள் காலடிகள் வலுவாதபடிக்கு எங்கள் நடைகளை முது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். சங்கீதம் 128:1 சொல்கிறது, உமக்கு பயந்து நீர் காட்டுகிற வழியிலே நடக்கணும். வியாபாரத்திலே தோல்வி வந்தால் தோல்வியை ஜெயமாக்கிற ஆண்டவருடைய பாதத்திலே எங்கள் பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து செபித்து ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளணும். அப்படிப்பட்ட நிலையிலே என்னையும் நடத்தி கொண்டு வருகிறீங்கப்பா. அப்போ ஒருவேளை வியாபாரத்தில் பலவற்றை இழந்து இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருந்தால், கடந்தொலையோடு பார்த்து கொண்டிருந்தால் அவருடைய ஆசீர்வதிங்க. நல்ல வழியை காட்டுங்கப்பா. போதிக்கிற தகப்ப நல்லவா, வழி காட்டுங்க. வாலிப பிள்ளைகள் சீர்கிட்டு போகக்கூடாதப்பா. நல்ல பிள்ளைகளாகி வாழணும். தேசத்திற்கு ஆசீர்வாதமான ஒரு நல்ல குடிமக்களாக எங்கள் பிள்ளைகள் வாழணும், வளரணும். நம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். போதித்து வழி நடத்தும். சங்கீதக்காரனை போல சொல்லட்டும், என் காலடிகள் வலுவாதபடி என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். போதித்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, நிலைப்படுத்துங்க. ரட்சகர் மூல ஜபங்களை மீன் பார்லோக தகப்பனே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பசுதாவியானுடைய ஐக்கியமும் ஆசீர்வாதம் நம் அனைவரோடு கூட இன்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. வேத வசனம் 55 சங்கீதம் 17 வசனம், அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். ஆமென்.